மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியூரின், இந்த மண்ணில் தமிழ் பேசுகின்ற மக்கள் நிரந்தரமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மண்ணிலே நாம் தமிழ் பேசுகின்ற மக்கள் நிரந்தரமாக ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு கடந்த காலங்களிலே தமிழ் சமுதாயத்தையும் என்னையும் பிரித்து அரசியல் செய்த பலர் இருந்தார்கள். எனக்கு எதிராக தமிழ் சமுதாயத்தை சீண்டி விட்டார்கள். அவ்வாறெல்லாம் செய்த பொழுதும் நாங்கள் பின்வாங்காமல் அந்த மக்களை கருணையுள்ளத்தோடு கருணை கொண்டு நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கான உதவிகளை செய்தோம். அதனுடைய விளைவுதான் கடந்த மாந்தை மேற்கு பிரதேச சபையிலே 13 தொகுதிகளிலே 11 தொகுதிகளை அந்த மக்கள் நமக்கு தந்தார்கள். அதே போல மாந்தை கிழக்கு முல்லைத்தீவிலே ஒரு இந்து சகோதரரை சேமனாக தந்தார்கள். கத்தோலிக்க சகோதரரை மாந்தை மேற்கிலே சேமனாக தந்தார்கள். அதே போல நானாட்டானாலையும் எங்களுக்கு அவ்வாறான சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது தொஸ்ஸிலே இல்லாமல் போனது. அடுத்த பாராளுமன்றத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு தமிழ் மகனும் இந்த கட்சி சார்பாக பாராளுமன்றம் வருகின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே நமக்கு எதிராக நம்மை இனவாதி மதவாதி என்று சொல்லுகின்றவர்களுக்கு நல்லதொரு பதிலை கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும் என்பதை உணர்ந்து கொண்டு புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த தருணத்திலே ஒரு வாக்காவது சிதறி பின்னால் வேறு அணிகளுக்கு சென்றுவிடக் கூடாது. யாராவது இந்த ஊரிலே அவ்வாறு இருந்தால் தயவு செய்து பள்ளி நிர்வாகம், ஊர் நிர்வாகம், கமக்கார அமைப்பு, ஆர்டிஎஸ், இளைஞர் அமைப்பு, மகளிர் அமைப்பு ஒன்றுபட்டு போய் யதார்த்தத்தை சொல்லுங்கள். பழைய கொண்டச்சியை சொல்லுங்கள், புதிய கொண்டச்சியை சொல்லுங்கள், எதிர்கால கொண்டச்சியை இன்ஷா அல்லாஹ் கனவு காண்பதை சொல்லுங்கள், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சொல்லுங்கள். எனவே அதைவிட தேசிய ரீதியாக நமது சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை சொல்லுங்கள். இவற்றுக்கெல்லாம் தீர்வுதான் எமது சின்னம் வெற்றி பெற்றாக வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.